ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 31/10/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி. இரவு 8:49 பின்பு பிரதமை. நட்சத்திரம் அசுபதி. இரவு 7:13 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 7:45 8 :45 வரை, மாலை 4:45 5 :45 வரை. ராகுகாலம் காலை 9 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 வரை, குளிகை காலம் காலை 6 7 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரம், ஹஸ்தம். பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 9. சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நல்ல நட்புகள் உருவாகும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய, யோகமான பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய, மகான்களை சந்திக்கக்கூடிய, மத போதகர்களை சந்திக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். பெரிய மகான்கள் மூலமாக பெரிய பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்கைகள் பலவிதம், ஒவ்வொரு கொள்கையும் ஒரு விதம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய பூமி வாங்கிறது, புதிய விவசாய நிலம் வாங்கிறது, புதிய வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது உங்களுடைய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வகையான சூழல்கள், அதற்கான வருமானங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சொத்துக்களின் மீது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளும் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவு வகையிலும் காதல் நிலையிலும் உண்மையை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XA. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய நட்புகளும் புதிய புதிய காதல் சம்பந்தப்பட்ட நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஏற்கனவே காதல் சம்பந்தப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா என்ற ஒரு நன்மையான விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். திருமண சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். திருமணத்திற்கான வாங்கிய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசம் காட்டிய உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். மனைவி வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய மனசுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் கீதங்களில் கூட வாழ்க்கை வேதங்களை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டுக்கை அம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TA. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இறைவனின் கருணை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இல்லத்தில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்திற்கு தேவையான கௌரவம், சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். உறவு வகையில் மரபை மீறி பேசுகிறவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முச்சபந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் எடுத்ததுக்கெல்லாம் கஷ்டப்பட்டமே, எடுத்ததுக்கெல்லாம் சிரமப்படுறமே, எந்த காரியம் எடுத்தாலும் நமக்கு தடை ஏற்படுது, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க நமக்கு மட்டும் கஷ்டம் பெறுது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு கனத்த இதயத்தோடு இருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய வலுத்த கனமான வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அதாவது பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. சுகஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரடியில் மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FL. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏமாற்றமில்லாத நன்மைகளும் மிகுதியாகும். திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காலை கன்னியர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடனே வாங்காமல் சீர் சிறப்புகள் அதிகமாக செய்யக்கூடிய சீரான ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்ப கதவுகளை தகத்தெறியக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதுவும் குரு பகவானோட வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்ததுன்னு வைங்களே, எப்படிப்பட்ட எதிர்ப்புகளும் தானாக தவிடுபடியாகும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அல்லது சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உறவு வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தானாக விலகும். உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்களில் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதற்கான மன உறுதியும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யம பயம் போக்கக்கூடிய சிவமய நாமத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று, தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்று, பஞ்சமஸ்தானத்தில் வந்து அதாவது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ அனுகிரகம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். இது நாள் வரையில் எத்தனை கோயிலுக்கு போனீங்களோ, எத்தனை பிரார்த்தனை பண்ணினீங்களோ, எத்தனை வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தான தர்மங்கள் செஞ்சீங்களோ, அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மல்லிப்பூவும் நெல்லிக்கனியும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ருணகணபதி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BJ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட மதிப்பு மரியாதை மிகுதியாகும். அக்கம் பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் தானாக விலகும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு கூடிய உடல் சம்பந்தப்பட்ட ரணவேதனை ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர் கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் பால்வன்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அந்த சுக்கிர பகவான் நீச்சமாக இருந்தால் கூட அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற சிறப்பான அம்சங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான நல் உத்தியோகம், ஆண்களுக்கு மேலான ஒரு கௌரவமான உத்தியோகம் அதிகரிக்கும். ஆண்களுக்கு மேலான சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகமில்லாத குடும்பத்தில் தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ணலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மறு மலர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மன அதாவது மனத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும், பண வரவு மிகுதியாகும், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்வு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் விட்டுப்போன உறவுகள் விரும்பி வந்து உங்களோடு இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பிரிந்து போன பழைய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக பெரிய பெரிய யோசனைகளை வெளிப்படுத்தி புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகனாச்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. நெஞ்சுக்கினிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை விரிவாக பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.